பாபா யாகா. ஹோய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரேவன். ரேவனுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஜென்டில்மேன்ஸ், வெல்கம் டு ஜான்விக் வேர்ல்ட். சாப்டர் 1. படத்தோட ஆரம்பத்தில் ஜானோட ஒய்ஃப் எலன் இறந்து போகிற சீக்வன்ஸை காட்டுறாங்க. ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவரோட பழைய வாழ்க்கையை விட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காருங்க ஜோனதன். அவரோட ஒய்ஃப் ஞாபகமாக இப்போ அவர்கிட்ட 69 மாடல் மஸ்டங் கார் ஒன்றும், அதுக்கப்புறம் எலன் கடைசியாக அவருக்காக விட்டு போன ஒரு நாய்க்குட்டி இருக்குங்க. இப்போ ஒரு நைட்டு ஜானோட வீட்டுக்கு 3 பேர் ஜானோட காரை திருடுறதுக்காக வராங்க. அங்கே ஜானோட நாயை கொன்னுட்டு ஜானையும் பயங்கரமாக தாக்கிட்டு அவனோட காரை திருடிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எந்த நிலையிலையும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாதுன்னு நினச்ச ஜான் இப்போ திரும்பவும் ஜான்விக்காக மாறுறாருங்க. ஜான்விக்கோட பாஸ்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் இருக்க ஐ டேபிள் அப்படின்ற ஒரு போர்ட் ஆஃப் கம்யூனிட்டியில் அசோசியனாக ஒர்க் பண்ணியிருப்பார். யாராலையுமே முடிக்க முடியாத காரியங்கள்லாம் ஜான்விக் முடித்ததுனால மக்கள் மத்தியில் ஜான்விக்கு பாபா யாகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குங்க. ஜானோட காரை திருடிட்டு போன 3 பேரில் ஒரு முக்கியமான ஆள் தான் லோசப். அவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அதுக்கப்புறம் கேங்ஸ்டர்ஸ் ஸ்மக்லரான வீகோவோட பையங்க. வீகோவை பொறுத்த வரைக்கும் பழைய ஜான்விக்கை பற்றி நல்லாவே தெரியுங்க. ஏன்னா வீகோ இப்போ அந்த நிலைமையில் இருக்க காரணம் ஜான் பண்ண ஒரு உதவினால தான். அதனால் ஜான்விக்கிட்ட இருந்து எப்படின்னா அவனோட பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவான். ஸோ ஜான்விக்கை கொள்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லிட்டு வீகோக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ அதனால் ஜானோட ஃப்ரெண்டு மார்க்கஸை மீட் பண்ணி ஜானை கொள்ள சொல்லி அவனுக்கு வந்து 20 கோடி ரூபாய் ஆஃபர் கொடுக்குறான். ஸோ மார்க்கஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதாங்க ஜான்விக் சாப்டர் 1 ஒரு முக்கியமான ஸ்டோரி பிளாட். ஸோ இதுக்கப்புறம் ஜான்விக் வந்து எப்படி லூசப்பை கொள்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் படமாக்கப்பட்டிருப்பாங்க. கேனோ ரூவிஸோட இயல்பான ஆக்டிங்கில் சார்ட் சட்டால்ஸ்கி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ கடைசியாக ஜான்விக் வந்து லூசப்பை கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்விக்கை கொல்லாமல் ஜான்விக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவான். அதனால் வீகோ வந்து என்ன பண்ணுவான்னா மார்க்கஸை கொண்டுடுவாங்க. இதுக்காக ஜான்விக் வந்து திரும்பவும் வீகோவை வந்து கொல்லுவான். ஸோ இதுதாங்க சாப்டர் 1 எண்டிங்காக இருக்கும். சாப்டர் 2, கதை வந்து வீகோட பிரதர் கிட்டேருந்து ஆரம்பிக்குதுங்க. எதுக்காக அவங்கிட்டேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜானோட காரை திருடிட்டு வந்திருப்பான்ல லூசப், அந்த காரை வந்து இவனோட இடத்துல தான் விட்டுருப்பான். ஸோ இப்போ அந்த கார் வந்து அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜான்விக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜான் அவனோட கார் எடுக்க அங்கே வந்துட்டுருக்காங்க. அண்ணனையும் அண்ணனோட பையனையும் கொன்னதுனால வீகோட பிரதர் எப்படின்னா ஜானை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையும் வந்து கொன்னுட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு வீகோட பிரதர்கிட்ட, இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை இங்கேயே முடிச்சுக்கலாம், என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் வந்து வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக போயிடுறாங்க. ஸோ திரும்பவும் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு நினச்ச ஜானுக்கு திரும்பவும் அந்த வாழ்க்கை அவனை தேடி வருதுங்க. ஸோ சாண்டினோன்னு ஒருத்தன் அவனை தேடி வந்திருக்கான். யார் இந்த சாண்டினோனா, ஜானோட பாஸ்ட் லைஃப்பில் ஜான் வந்து ஆபத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவி பண்ணி ஜான் ஆபத்துலேருந்து காப்பாற்றிருப்பான். அதுக்காக ஜான் வந்து அவனை கடமைப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உனக்கு வந்து என்ன உதவினாலும் என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பான். இப்போது அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு தான் ஜானை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஜான் அவன்கிட்ட, இப்போ என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது, நான் பழைய ஜான்விக் கிடையாது, நீ வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு சாண்டினோ வந்து பழைய ஜான்விக்கை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவனோட கார்லேருந்து ஒரு கன் எடுத்து ஜானோட வீட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறான். அவனோட கண்ணு முன்னாடி அவன் வீடு வந்து எரிஞ்சு போதுங்க. அதில் இருந்த அவனோட ஒய்ஃபோட மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு. ஜான் வந்து இதுக்கான நியாயத்தை கேட்டு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கான்டினென்டல் ஹோட்டல் போயிட்டு அங்கே இருக்க மேனேஜர் வின்ஸ்டன் வந்து மீட் பண்ணுறான். வின்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேபிளுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், ஐ டேபிளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷன். ஸோ வின்ஸ்டனும் ஜான்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஸோ வின்ஸ்டன் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு போகிறான் ஜான்விக். ஆனால் வின்ஸ்டனாலே இப்போ ஜான்விக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஜான் கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டை தான் சாண்டினோ வந்து கேட்டு வந்திருக்கான். ஸோ அதனால் ஜான் வந்து அந்த உதவியை வந்து செய்கிறது தான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு வின்ஸ்டனும் வந்து ஜானுக்கு சொல்லி அனுப்பிச்சிடறாருங்க. அதனால் ஜான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டினோக்கு உதவி பண்ண முடியும் பண்ணுறான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து, நீ வந்து என்னுடைய அக்கா ஜேனாவை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அவங்க அக்காவை கொலை பண்ணணும்னு கேட்குறான்னா, ஐ டேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த ஐ டேபிளோட ஹெட்டே அவங்க அக்கா தான். ஸோ அவங்க அக்காவை வந்து கொலை பண்ணிட்டான்னா அடுத்து அந்த பொசிஷனுக்கு வந்து சாண்டினோ வந்துடுவான். ஸோ அதனால தான் வந்து ஜியானாவை கொலை பண்ணுறதுக்காக ஜான்விக் கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க.
ஸோ இப்போ ஜானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ எப்படின்னா வந்து ஜியானாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானை போட்டு ஸோ கிளம்பி போகிறாங்க. ஜியானாவை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போகிற ஜான்விக் அங்கே ஜியானாவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஜியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடமட்டான ஒரு லேடி. அவள் வந்து அங்கே ஜான்விக்கை பார்த்த உடனே நான் வந்து வேறு ஒருத்தங்க கையில் சாவ விரும்பலன்னு சொல்லிட்டு அவளே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜியானாவோட ஆட்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜானை கொள்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்ச ஒரு ஜானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காட்டு தந்துடுங்க. என்னென்னா சாண்டினோ வந்து பிளேட் அப்படியே திருப்பி போட்டுடுறான். எங்கள் அக்காவை வந்து அநியாயமாக ஜான்விக் வந்து கொண்டுட்டானே, ஐ டேபிளோட ஒரு பெரிய எட்டை வந்து ஜான்விக் வந்து கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாண்டினோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜானை கொள்றதுக்காக முடிவு பண்ணுறான். ஏன்னா ஜியானவா நம்ம தான் கொலை சொன்னோம் சொல்லிட்டு ஜான் எங்கன்னா வெளியே சொல்லிட்டோன்னு பயந்து ஜானை கொள்றதுக்காக ஓப்பன் கான்ட்ராக்ட் கொடுக்குறான் 20 கோடி ரூபாய். ஸோ அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானை கொள்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அங்கேருந்து ஜானை வந்து பார்த்தீங்கன்னா பௌரி கிங் அப்படின்ற ஒரு ஆள் வந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. அந்த பௌரி கிங் கிட்ட ஜான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறான். சாண்டினோவை கொலை பண்ண நீ எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உனக்கு திரும்பவும் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பௌரி கிங் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஸோ அதுக்காக பௌரி கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்விக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்டினோ இருக்கிற இடத்தையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டலையும் வந்து கொடுத்து அனுப்புகிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்விக் எப்படி சாண்டினோவை கொலை பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த சாப்டர் 2 ஒரு முக்கியமான ஸ்டோரி பிளாட்டாக. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டினோ வந்து கான்டினென்டல் ஹோட்டலில் போய் ஒழிஞ்சிட்ருப்பான். எதுக்காக அங்கே போய் ஒழிஞ்சிட்ருப்பான்னா ஐ டேபிளோட ரூல்ஸ் படி அந்த ஹோட்டலில் யாரையும் கொல்லவும் கூடாது, யாரோட ரத்தமும் வந்து சிந்தக்கூடாதுங்க. அதனால அதுதான் அவனோட சேஃப்டின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒழிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பயங்கர எமோஷனாக கோவத்தோட ஜான்விக் விங்ஸ்டன் வந்து எவ்வளையோ தடுத்து பார்ப்பாரு. அதே மீறி அந்த இடத்துல ஜான் வந்து சாண்டினோவை கொன்றுவாங்க. ஸோ இப்போ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேபிளோட ஒரு மெம்பரையும் வந்து கொண்டுட்டான். ஐ டபிள்யூட ரூல்ஸையும் வந்து பிரேக் பண்ணிட்டான். அதனால் இப்போ ஐ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அகைன்ஸ்டாக ஜான்விக்கு மாறுவாங்க. இப்போ வந்து ஜான்விக்கோட தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் வந்து பவுண்டி செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜானை போகிறதுக்காக ரெடி ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல விங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜானுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று பண்ணியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் கான்ட்ராக்ட் வந்து ஒரு 1 hour அப்புறம் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். சோ இது தாங்க சாப்டர் 2 ஒரு எண்டிங்கா வந்து முடிச்சிருப்பாங்க. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தாங்க, எக்கச்சக்க ஃபைட் இருக்கும். ஸோ சாப்டர் 1 and 2 இதில் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சாப்டர் 3 என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய வித்தியாசமான ஃபைட்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபைட்டை நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கன்னு அதுக்கப்புறம் பென்சிலில் தான் வெப்பனாக பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபைட் சீக்வன்ஸோட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்க. சாப்டர் 3 கதைன்னு பார்த்தோமா ஜான்விக்கு ஐ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன்ஸ்டாக இருப்பாங்க. அங்கேருந்து அஜுரிகேட்டர் அப்படின்ற ஒரு லேடி வந்து ஜான்விக்கு ஹெல்ப் பண்ண பௌரி கிங் அதுக்கப்புறம் விங்ஸ்டன் இவங்க எல்லாரையும் வந்து வார்ன் பண்ணிவிட்டு அவங்களையும் ஜான்விக்கையும் கொள்றதுக்காக ஒரு சைனீஸ் டீமை வந்து ஹையர் பண்ணுவாள். இன்னொரு பக்கம் ஜான்விக் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உயிரை எப்படின்னா காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஐ டேபிளோட எட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பான். ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க. சோஃபியா அப்படின்ற ஒரு கேரக்டரோட அந்த ஃபைட்டு நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபைனலி ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஐ டேபிளோட எட்டை வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவங்க ஜானுக்கு கொடுக்குற ஆஃபர் என்னென்னா நீ வந்து விங்ஸ்டனை வந்து கொலை பண்ணினா உன் மேலே இருக்க கான்ட்ராக்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இனிமேல் உனக்கு வந்து ஐ டேபிள்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உன்னோடைய வாழ்க்கை இனிமேல் நீ நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக விங்ஸ்டனை வந்து கொலை பண்ண சொல்கிறாங்கன்னா உனக்காக விங்ஸ்டன் பண்ணது தப்பு தானே, அதனால் நீ வந்து விங்ஸ்டனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஜான் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ்டனை கொலை பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு ஸோ கான்டினென்டல் ஹோட்டலுக்கு போகிறான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ்டனை கொலை பண்ணாமல் மறுத்துடுறான். ஏன்னா விங்ஸ்டனும் ஜான்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ திரும்பவும் ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஐ டேபிளுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுவான். அதனால் கான்டினென்டல் ஹோட்டல் மேலே இருக்க ஃபுல் செக்யூரிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் வந்து காலி பண்ணுறதுக்காக ஐ டேபிளோட ஃபுல் ஃபோர்ஸையும் வந்து இறக்குவாங்க. அந்த ஹோட்டலில் ஜான்விக்கும் அதுக்கப்புறம் சேரானும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஆளுங்களோட சேர்ந்து அவங்க வரவங்களை எல்லாரையும் வந்து சமாளிப்பாங்க.
அந்த சேரன் கேரக்டர் பண்ண லான்ஸ் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இறந்து போயிட்டாரு 2 weeks முன்னாடி. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ல அவரோட கேரக்டர் வந்து குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலும் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்குங்க. சேரனும் ஜான்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் வந்து சமாளிச்சிருவாங்க. ஸோ இதுதான் படத்தோட எண்டிங்காக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து சமாளிச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும்போது விங்ஸ்டன் வந்து என்ன பண்ணுவான்னா ஜான்விக்கை சுற்றுவான். விங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டேபிள் இருந்து கொடுத்த ஒரு ஆர்டர்னால ஜான்விக்கை சுற்றுவாங்க. கடைசியா பௌரிக்கிங்கோட ஆள் ஒருத்தன் ஜானை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டு பௌரிக்கிங் கிட்ட சேர்க்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாங்க, பௌரிக்கிங்க வந்து ஒன்றும் செத்துருக்க மாட்டான், உயிரோட தான் இருப்பான். ஸோ இதுதான் சாப்டர் 3ஓட ஒரு எண்டிங்காக வந்து முடிச்சிருப்பாங்க. சாப்டர் 4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ரிவ்யூ அதுக்கப்புறம் ஸ்டோரியை வந்து டீட்டெயில்டாக நம்மளே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய், டாடா.